இந்த தாய்மையில் நம்ம வந்து ப்ரெக்னென்ட் ஆன லேடிஸ் வந்து லாங் ஜேர்னி, அதாவது நீண்ட தூர பயணம் எல்லாம் செய்யலாமா அப்படின்னு கேட்குறாங்க இல்லையா, அதுக்கான பதிலை வந்து பார்க்கலாம். ப்ரெக்னென்ட் ஆன உடனே லேடிஸ் வந்து அந்த பெண் வந்து ஃபஸ்ட்டு என்ன தெரியுமா கேட்பாங்க, டாக்டர் நான் வந்து வேலைக்கு போயிட்டுருக்கேன், வேலைக்கு வந்து தூரமாக போயிட்டுருக்கேன், அது வந்து போகலாமா? இல்லை சிலர் வந்து கேட்பாங்க, நான் வந்து அம்மா வீட்டுக்கு போகணும், அந்த மாதிரி போகலாமா அப்படின்னு கேட்பாங்க. யூஸ்வலாக வந்து வேலைக்கு எந்த அந்த ப்ரெக்னென்சியில் அவங்களுக்கு வந்து எந்த தொந்தரவும் இல்லை, ஃபஸ்ட்டு ப்ரெக்னென்சியோ இல்லை செகண்ட் ப்ரெக்னென்சியோ அவங்களுக்கு வந்து எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஸ்கேன், அந்த இனிஷியல் ஸ்கேனில் வந்து அந்த குழந்தை நல்லா உருவாயிருக்கு, ஃபீட்டில் போல் தெரியுது, அந்த சாக் எல்லாம் நல்லா இருக்குது, அந்த ப்ளசண்ட்டாக பின்னாடி வந்து எந்த ப்ராப்ளமும் இல்லைன்ற போது அவங்க வந்து நார்மலாக ஜாபுக்கு எப்படி போயிட்டுருந்தாங்களோ அதே மாதிரி போகலாம், அதே மாதிரி ஊருக்கு போகிறதுனாலும் வந்து போகலாம். ஆனால் இதுவே வந்து அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஏதோ ப்ராப்ளம் இருக்குது, அந்த கொஞ்சம் கொஞ்சம் ப்ளீடிங் ஆகிறதோ இல்லை லோயர் வயிறு வந்து அடி வயிறு வந்து வலி இருக்குது அப்படின்னு சொன்னாங்கனாவோ, அப்போ வந்து நாங்கள் என்ன சொல்லுவோன்னா, இந்த ஜேர்னி எல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க, லாங் ஜேர்னி போகிறத வந்து தவிர்த்துக்கோங்க. ஸோ நாங்கள் அப்போ என்ன சொல்லுவோன்னா, இந்த மாதிரி வலியெல்லாம் இருக்கும்போது டூ வீலரோ இல்லை ஆட்டோவையோ அவாய்ட் பண்ணிவிட்டு பஸ்ஸு இல்லை ட்ரெயின் அந்த மாதிரி வந்து கொஞ்சம் குலுங்கல் இல்லாத, கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ரெயின் இல்லாத ஜேர்னி வந்து எடுத்தாங்கன்னா பரவாயில்ல அப்படின்னு சொல்லுவோம். இதுவே வந்து சில டைம் வந்து அவங்க வந்து இன்ஃபர்டிலிட்டி, அதாவது கரு வந்து உருவாகாமல் அவங்க வந்து வெளியிலேருந்து கரு வந்து உருவாக்கி உள்ளார வைத்தாங்கன்னா, அந்த மாதிரி சிச்சுவேஷனில் வந்து டாக்டர்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக வந்து பெட் ரெஸ்ட் தான் அட்வைஸ் பண்ணுவாங்க. எந்த வேலையும் தூரமாக போகக்கூடாது, எந்த வேலையும் இல்லாமல் பெட் ரெஸ்ட் தான் அட்வைஸ் பண்ணுவாங்க. ஸோ ஹை ரிஸ்க் ப்ரெக்னென்சி இல்லாத சமயத்தில் வந்து ட்ராவல்லாம் பண்ணலாம். இதுவே வந்து கடைசியாக டெலிவரிக்கு நியரஸ்டாக இருக்கும் போது, அதாவது வந்து 32 வாரத்துக்கு அப்புறம் வந்து ஏர்லைன்ஸ், அதாவது வந்து ஃப்ளைட்டில் போகணுன்னா கூட அவங்க வந்து ஃப்ளைட்டில் வந்து தே ஹாவ் அ லா, அதாவது அதுக்கப்புறம் வந்து 34 வாரத்துக்கு அப்புறம் வந்து யூ ஷுட் அவாய்ட் ட்ராவலிங் அப்படின்றது வந்து அவங்களோட ரூல்ஸ்லேயே இருக்குது. அப்படி நீங்கள் ட்ராவல் பண்ணணுன்னா ஒரு டாக்டர் சர்டிஃபிகேட் வேணும் உங்களுக்கு. டாக்டர்ஸ் வந்து சர்டிஃபை பண்ணி ஒரு ஸ்கேன் இதையும் அட்டாச் பண்ணி உங்களோட ப்ரெக்னென்சி 34 வீக்ஸ் உள்ளார தான் இருக்குது. சில ஏர்லைன்ஸில் 32, சில ஏர்லைன்ஸில் வந்து 34, அந்த மாதிரி அவ்வளோக்குள்ளார தான் இருக்குன்னா தான் அவங்க வந்து அலோவ் பண்ணுவாங்க. இது எதுக்காக அப்படின்னா, அந்த சமயத்தில் ஒரு வேளை டெலிவரி பெயின் வந்ததுன்னா ப்ரீடர்ம் பெயின்ஸ் வரலாம் இல்லையா, அதை அவாய்ட் பண்ணுறக்கு. அப்போது டெலிவரி வந்து நம்ம ஹாஸ்பிட்டலில் பண்ண முடியாது, அதை அவாய்ட் பண்ணுறக்கும். ப்ளஸ் ஏதாவது காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து ஃபிட்ஸ் அந்த மாதிரியும் வரலாம், அதை அவாய்ட் பண்ணுறக்கும். அந்த சமயத்தில் வந்து ஃப்ளைட் ஜேர்னி வந்து அவங்களே வந்து அலோவ் பண்ணுறதில்லை. இது போக ட்ரெயினில் வந்து டெலிவரிக்கு வந்து அம்மா வீட்டுக்கு போகலாமா, ஒரு 8 மாதம் 9 மாதம் ஆகும்போது தான் முக்கால்வாசி பேர் வந்து தாய் வீட்டுக்கு போவாங்க. அப்படி வந்து போகலாமான்னு கேட்டிங்கன்னா ட்ரெயினில் போகலாம், ஆனால் நீண்ட தூரம் வந்து காலை தொங்க போட்டு உட்காந்து போகும்போது என்னாகும்னா வந்து கால் வந்து வீக் ஆகலாம். அந்த வீக்கம் எதனால் வரும்னா வீனஸ் ஸ்டேசிஸ், அந்த பிளட்டு வந்து பேக் ஃப்ளோ இல்லாதனால ஸ்டேசிஸ்னால ஆல்ரெடி வந்து கர்ப்பப்பை பெருசாக இருக்குது, அது வந்து வயிற்றில் இருக்க இன்ஃபீரியர் வீணக்காவை அதாவது வந்து அதை அழுத்துறதுனால அவங்களுக்கு ரத்த ஓட்டம் முதலே கம்மியாக தான் இருக்கும். இது ரொம்ப நேரம் காலை தொங்க போட்டு உட்காந்து போகும்போது அவங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் வந்து கம்மியாக இருக்கும். இதை அவாய்ட் பண்ணுறதுக்காக ட்ரெயின் மாதிரி ஜேர்னி இருக்கும்போது காலுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் எக்ஸசைஸ் கொடுக்கலாம், கொஞ்சம் தூரம் நடக்கலாம், இல்லை வந்து காலை வந்து இன்னொரு சீட் இருந்தால் அது மேலே கால் வைத்துக்கலாம், இல்லைன்னா வந்து முடிந்த அளவுக்கு வந்து காலை ஆட்டியோ இல்லை வந்து காலை வந்து கொஞ்சம் மடக்கி நீட்டியோ அந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணால் ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இன்றைக்கி தாய்மையில் வந்து நம்ம வந்து ப்ரெக்னென்ட் ஆன லேடிஸ் வந்து பயணம் செய்யலாமா, முதல் 3 வாரத்தில் எப்படி பயணம் செய்யணும், முதல் 3 மாதத்தில் எப்படி பயணம் செய்யணும், அதே மாதிரி டெலிவரிக்கு முன்னாடி எப்படி வந்து அவங்க பயணம் செய்யணும் அப்படின்றத பற்றியெல்லாம் பார்த்தோம். ஸோ அடுத்த தாய்மையில் வேறு ஒரு தகவலோட